Sushant Singh was found dead in his home in Mumbai. He had reportedly been suffering from depression for about 6 months, Wikipedia says. எந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியாது, யாருக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியாது. அவங்கவுங்களுடைய கஷ்டம் அவங்கவுங்களுக்கு, விதவிதமான கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கு. சிலருக்கு குழந்தை இல்லைங்கிறது கஷ்டம், சிலருக்கு குழந்தைங்க இருக்காங்கனே கஷ்டம். இருக்கிற குழந்தைங்க வந்து வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே போகணும்னு சொல்லக்கூடியது சிலருடைய பழக்கம். சிலருக்கு வீடு இருக்கிறது கஷ்டம், சிலருக்கு வீடு இல்லாதது கஷ்டம். வீடு இருக்கிறவங்க அந்த வீடை எப்படி மெயின்டைன் பண்ண போறோம்னு நினச்சி கஷ்டப்படுறாங்க. சிலருக்கு கார் இல்லாதது கஷ்டம், அவங்கள மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியலன்னு நினச்சி வருத்தப்படுற சிலர் இருக்காங்க. சிலருக்கு கார் இருக்குது, இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு எப்படி இன்சூரன்ஸ் பே பண்ண போடுறோம் அப்படிங்கிறத நினச்சி சிலர் கஷ்டப்படுறாங்க. சிலருக்கு பணம் இல்லாதது கஷ்டம், சிலருக்கு இருக்கிற பணமே கஷ்டமாக இருக்குது. இந்த பணத்தை நாளைக்கு யார் கொண்டு போக போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிலருக்கு டென்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. சிலருக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது வருத்தம், சிலருக்கு கல்யாணம் ஆயிடுச்சேங்கிறது வருத்தம். சிலருக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் ஒய்ஃப் கூட இருக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படுறாங்க. சிலர் சேர்ந்து இல்லையே நினச்சி வருத்தப்படுறாங்க. சிலருக்கு ஜுவல்ஸ் இல்லாதது வருத்தம், சிலருக்கு இந்த ஜுவல்ஸ் நிறைய இருக்குங்கிறது வருத்தம். இருக்கிற ஜுவல்ஸும் அடகு வச்சிருக்குமே நிறைய பேருக்கு வருத்தம். சிலருக்கு வேலை இல்லாதது வருத்தம், சிலருக்கு வேலை இருக்குதே இந்த டைமில் லாக்டவுன் பீரியடில் 12 or 16 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்குமே அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கு. சொன்ன மாதிரி அவங்கவுங்களுடைய வருத்தம் அவங்கவுங்களுக்கு. சுஷாந்த் சிங் அவங்களுடைய ரீசன் ஃபார் டெத் என்ன சொல்கிறாங்கன்னா டிப்ரெஷன். என்னோட ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும். சுஷாந்த் சிங் அவங்களுடைய டெத்தினுடைய ரீசன் வாசிக்கும் போது நான் நினச்ச ஒரு விஷயம், ஒருவேளை அவங்க ஏதோ விஷயம் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்ல முடிஞ்சிருந்துன்னா ஒருவேளை அவங்க சூசைட் கமிட் பண்ணியிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பேசுறதுக்கு ஆள் இல்லாததே ஒரு ரீசன் டிப்ரெஷனுக்கான ரீசனாக இருக்கலாம். வீடுகளில் இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருக்கும், பேச முடியாமல் இருக்கிறோம். இந்த டிப்ரெஷன் லைக் இந்த லாக்டவுன் பீரியடில் யாராச்சும் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்களா, தயவு செஞ்சு அட்டன் பண்ணி பேசுங்க. அவங்க ஒருவேளை 1 hour, 1 hour, 2 hours கூட அவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்களா இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. ஏன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த கொஞ்சம் டைம் அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குமா இருக்கும். ஒருவேளை அவங்க இதனாலேயே இன்னும் வாழ்ந்து பார்க்கலாம்னு நினைக்கிறாங்களா இருக்கலாம், சூசைட் பண்ணணும்னு நினச்சி தாட்ஸே வராது. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறனால தான் அவங்க கால் பண்ணுறாங்களா இருக்கும். தயவு செஞ்சு கால்ஸ் அட்டன் பண்ணுங்கள். சரி, வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எத்தனையோ பேர் சேர்ந்து வீட்டுக்குள்ளே இருந்த உடனே எல்லாரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை. யாராச்சும் ஒரு ஆள் இருங்க பேசுகிறதுக்கு, நீங்கள் பேசுகிறத கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட போய் பேசுங்க. சில சமயம் இதுவே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுமா இருக்கும். சரி, வீடுகளையும் அதே மாதிரி தான். சின்ன குழந்தைங்க நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும், அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இருக்கும். அந்த பிள்ளைங்க வந்து நம்மக்கிட்ட அவங்க வேர்ட்ஸால் சொல்ல முடியாதா இருக்கும், சில எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் சொல்லி தான் நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஒரு குழந்தை நம்ம கூட பேசும்போது தயவு செஞ்சு அந்த குழந்தைய பார்த்து பேசுங்க. காது கொடுத்து கேட்குறது மட்டும் இல்லை, பார்த்து பேசுங்க. When the child tells you, I want to talk to you, sit right in front of the child and talk to the child. கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வெறும் காது திரும்பவும் சொல்கிறேன், காது வச்சு கேட்குறது மட்டும் இல்லை, கண்ணால் பார்க்கவும் செய்யுங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுடைய நிறைய ஃபீலிங்ஸ் வந்து அப்போ தான் நம்மளுக்கு புரியவும் செய்யும். இந்த சின்ன வயசில் அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்ஸ் கொடுத்துட வேண்டாம். நம்மக்கிட்ட நிறைய பேர் ஒரு மாஸ்க்கை போட்டு தான் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனை நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சிட்டு நிறைய பேர் இன்னைக்கு வந்து அந்த ஒரு வித்தியாசமான ஒரு முகமூடியை போட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க சிரிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம அவங்க பேசுகிறதையும் நம்ம கொஞ்சம் கவனிப்போம். ஒரு ஆளுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆள் பேசுகிறத கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லிசனிங் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் ஷோயிங் ரெஸ்பெக்ட் டு அ பர்சன். ஸ்டார்ட் லிசனிங் டு பீப்புள். இந்த லாக்டவுன் பீரியடில் திஸ் இஸ் நைஸ் சான்ஸ், நிறைய பேர்கிட்ட பேசலாம், நிறைய பேர் பேசுகிறத கவனிங்க, கேளுங்க. நிறைய பேருடைய லைஃபை நம்ம காப்பாற்ற முடியுமா இருக்கும்.